உங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஒரு காலி மனையை தான் பார்க்க வந்திருக்கோம், அதாவது வேக்கண்ட் லேண்டு. அந்த காலி மனை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஆவடியில், அதாவது ஆவடிக்கு அடுத்தாப்பில் காமராஜ நகர். காமராஜ நகர்லேருந்து அப்படியே திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல, அது பக்கத்துலேயே துளசி நகர், அதாவது துளசி திரு துளசி துளசி ஸ்ட்ரீட், அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து அந்த காலி மனையை பார்க்க வந்திருக்கோம். அந்த மனையை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதன்முதலையாக பார்க்க வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஆதரவு கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, இதாங்க துளசி ஏரியா, துளசி திரு. பார்த்தீங்களா, நல்லா சிமெண்ட் ரோடு போட்டு எல்லாமே வீடுங்க தான், நல்லா தண்ணி வசதி, நல்ல வசதி. ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியா இது. இந்த பார்த்தீங்களா, பக்கத்தில் விஜிஎன் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பார்த்தீங்களா, ரெடி டு பில்டப் ஏரியான்ட்டு விஜிஎன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஏரோமா இருக்குது, அது பக்கத்தில் விஜிஎன் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. சுற்றி முற்றி எல்லாமே வீடுங்க தாங்க, நல்ல ஏரியா, அருமையான ஏரியா, தண்ணி இங்கே நல்லாயிருக்கும். ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாதது. இப்போ நம்ம போய் இடத்த பார்க்கலாம். அந்த பார்த்தீங்களா, இதுதான் சிமெண்ட் ரோடு, 20 அடி ரோடு ஆக்சுவலாக இது. நம்ம வாங்க காட்டுறோம் பாருங்கள், அருமையாக இருக்குது, இடமும் அருமையாக இருக்குது. இடம் வந்து 20x60 அப்படி, அதாவது அகலம் 20, நீளம் வந்து 60. கிழக்க பத்த ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க, கிழக்க பத்த திசையில் அந்த காலி மனம் அமைஞ்சிருக்கு. ஏரியாவும் நல்லா காமாக இருக்குங்க, ஏரியாவும் நல்லா காமான ஏரியா. ரெண்டாவது, இந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட், பஸ் டிப்போ, இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கும். 2.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருது. ரெண்டாவது ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் தான் மெயின் ரோடு, காமராஜ நகர் மெயின் ரோடு. இந்தா இருக்குது பாருங்கள், இந்த இடம் தாங்க, இந்தா இருக்குது பார்த்தீங்களா, கிழக்க பார்த்த ஸ்பேஸில் இந்த இருக்குது. அந்த கார்னர் இடம் அது இன்னொருத்தவங்களுக்குள்ளது. இந்த கல்லுலேருந்து, அதாவது இந்த கல்லுலேருந்து இந்த போஸ்ட், அந்த எல்லோ கலர் இருக்காங்களா, அந்த இது வரைக்கும் 20, அதாவது அகலம் 20, நீளம் வந்து 60. அந்த லாஸ்ட் அந்த ஒரு கல், எல்லோ கலர் கல் ஓட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த கார்னரில் எல்லோ கலர் கல் கல் ஓட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கல் ஊனியிருக்காங்க பாருங்கள். அந்த பார்த்தீங்களா, எல்லோ கலர் கல் இருக்கா, அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் எல்லோ கலர் கல் இருக்கும். அந்த இருக்குல்ல, இப்போ மழை பெஞ்சிருக்கனால அந்த சைட்லாம் தண்ணிகள் ஏரியா, அது பள்ளமான ஏரியானால தண்ணி நிற்குது. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏரியா இது அகலம், அதாவது பேக் சைடும் உங்களுக்கு 20 தான் அகலம், ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு 20 தான் அகலம், நீளம் வந்து 60. மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில், அதாவது அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த காலிமனை அமைஞ்சிருக்கு. நல்ல ஏரியாங்க, காமான ஏரியா. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 2700 ரூபா சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ரீசனபிளான ஏரியா தான், ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸு, ஆல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு. ரெண்டாவது வந்து மெயினாக வந்து மெடிக்கலு, அதாவது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே இருக்கிறனால இப்போ நல்ல ரெசிடென்சி ஏரியா. இதுக்கடுத்து எங்களால் எல்லாமே வீடுங்க தான். உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல், சிம்னையா ஸ்கூல் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் எல்லாமே, அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஒரு, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதும் சரி, அத்தியாவசிய இது இப்போ செயல்கள் செய்கிறது எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கனால இது வந்து நல்ல ஏரியா, நல்ல இடம், காமான இடம். கிழக்க பார்த்தா பேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஆவடியை பொறுத்த வரைக்கும் இடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம், அதுலேயும் இதில் வந்து கிழக்க பார்த்த ஸ்பேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. இது வந்து பட்டா லேண்டு தான் ஆக்சுவலாக, பட்டா லேண்டு லோனுக்கு, அதாவது வந்து உங்களுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டுக்கு எலிஜிபிள், எலிஜிபிளான ஒரு இடம். 2700 ரூபா சொல்கிறாங்க, உட்காந்து பேசிக்கலாம், நகர் சபல் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. ரெண்டாவது மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, இடம் விற்கிறவங்களாக இருந்தாலும் இடம் வாங்குறவங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஒரு இடம் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதாவது அந்த வாங்கி போட்டுருவாங்க, அந்த டாக்குமெண்ட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை விற்க போகும்போது தான் அது பதறி பதறி தேடுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும், ஈஸி போடாமல் இருக்கும், இல்லை பிளானிங் அப்ரூவ்டு மிஸ் ஆகிருக்கும், இது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் போட்ட மாநகராட்சிக்கு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாத்துக்கும் அலைஞ்சி மன உளைச்சல் தான், எல்லாத்துக்கும் மன உளைச்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு இடம் விற்க போகிறீங்களா, ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு இடம் விற்க போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன இருக்குது, எது எது இருக்குது, நம்ம எது எது கலெக்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டிலேருந்து, இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க.
அதே சேம் டைமு வாங்குறவங்க என்ன பண்ணுங்க, ஒரு இடம் நாங்கள் இப்போ பிடிச்சிருக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பொருளாதாரத்தை பார்த்துக்கங்க. உங்கள் பொருளாதாரம் என்ன, எப்படி நம்ம பொருளாதாரம் இது வாங்கிடலாமா, இப்போ 2700 சொல்கிறாங்க உட்காந்து பேசினா ஒரு 50-100 கம்மியாகலாம். அது ஓனரோட, நான் டைரக்ட் ஓனர் தான் நம்ம சிட்டிங் கொடுக்க போகிறோம், நம்ம வந்து பவர் போட்டோ இல்லை அட்வான்ஸ் போட்டோ இங்கே கிடையாது, நம்ம டைரக்ட் ஓட்டர் ஓனர்ட்ட தான் சிட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போல அது ஒரு 100-50 கம்மியாகலாம், அதுக்கு கூடயும் கம்மியாகலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த பொருளாதாரத்துக்கு இந்த காசு இவ்வளோ செலவு பண்ணுறோம், இதை செலவு பண்ணி இந்த இடம் வாங்கினதுனால நம்ம பொருளாதாரத்தில் அடிபடாதா அப்படிங்கிறது, அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா உங்களோட வருமானமும் உங்களோட குடும்பத்தரமும் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து, ஒரு இடம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதை இடம் விற்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கா, வாங்குறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதாவது வாங்கி முடிச்சோன்னு இங்கே அலையிறேன் அங்கே அலையிறேன் இந்த இடத்துக்காக அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாதுங்க. அதேமாதிரி வாங்க போகிறவங்களும் நம்ம பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காசு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 100 இடத்துக்குள்ளே போனால் நமக்கு வந்து கையில் பிடிக்காமல் இருக்கும், மாதம் இன்கமில் அந்த அளவுக்கு பிடிக்காமல் இருக்கும், குடும்பத்தில் வந்து ஒரு அதால் ஒரு சஞ்சலங்கள் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா, குடும்பத்தில் நிம்மதி இருக்காமல் போயிடும், ரெண்டாவது வந்து பிள்ளைங்கள்ட்ட நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நேரத்தில் அது அந்த வாழ்க்கை, அது வாழ்க்கை இல்லைங்க, புரியுதுங்களா. அதுக்கு நம்ம ஒரு வாடகை வீட்லேயே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் பார்த்துக்கங்க, நமக்கு காலகட்டத்தில் கடவுள் கொடுப்பாரு அந்த டயத்தில் நம்ம வந்து இடம் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தர அவன் சொல்கிறான், இவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரன் பந்தக்காரன் இவங்களாம் சொல்லாதான் செய்வாங்க, ஆனால் நம்ம செலவு பண்ணி நம்ம இதுங்கும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கும்போது அவங்க கிட்ட வர மாட்டாங்க யாரும், நல்லா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, இப்போ கெட்டு போச்சுன்னா கெட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, யாரும் கொடுத்து உதவுற இதில் இப்போ கிடையாது யாருமே. அது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை பொண்ணு எடுத்தாரா இருக்கட்டும், பொண்ணு கொடுத்தாரா இருக்கட்டும், இப்போ இருக்கிற அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது, ஏன்னா அவங்க சொல்ல தான் முடியும், கொடுக்குற நிலமையில் இப்போ யாருமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கிடையாது. ஸோ அதனால் ரெண்டுமே தெரிஞ்சு உஷாராக யோசித்து ஒரு இடம் விற்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு இடம் வாங்குறவங்களாக இருந்தாலும் செயல்படுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறதுனால என்ன ஆகும்னா, இந்த இடத்தோட அதாவது அமௌண்ட்டுக்கு அவங்க கையில் வச்சுருப்பாங்க, ஒரு நல்ல இடம் தேடி அலைவாங்க, அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால அவங்களுக்கு அந்த இடம் வந்து கிடச்சிரும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஷேர் பண்ணி விடுங்கன்னு நம்ம சொல்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.